ஸ்டார்ட்அப் தமிழ்நாடு வழங்கும் தமிழ்நாடு ஸ்டார்ட்அப் திருவிழா ஆகஸ்ட் 19 மற்றும் 20 தேதி கோயம்புத்தூர் கொடிசியாவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் துவங்கப்பட உள்ளது. For more details visit tnstartupfest.com. தமிழக அரசு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டத்திற்கான விண்ணப்பங்களை பதிவு செய்து வருகிறது. 2 கட்டங்களாக சிறப்பு முகாம் நடத்தி பதிவு நடைபெற்று வருகிறது. 2nd கட்ட முகாம் வருகிற 16ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இந்த 2 முகாம்களிலும் விண்ணப்பிக்க தவறியவர்கள் பயன்பெறும் வகையில் வருகிற 19ஆம் தேதி மற்றும் 20ஆம் தேதிகளில் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. இதுவரை அரசு 1.5 கோடி விண்ணப்பங்களை பெற்றுள்ளது. தற்போதைய தமிழ்நாட்டின் கடன் 7 லட்சம் கோடிக்கும் அதிகம் என குறிப்பிட்ட சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு அதை நாங்கள் மறுக்கவும் இல்லை மறைக்கவும் இல்லை என்றார். மேலும் கருணாநிதி ஆட்சி விட்டு போகும் போது 50,000 கோடியாக இருந்த கடன் ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்ற போது 5.43 லட்சமாக உயர்ந்திருந்தது என்றார். 2014 வரை இந்தியாவின் கடன் 55 லட்சம் கோடியாக இருந்த நிலையில் கடந்த 9 ஆண்டுகளில் 100 லட்சம் கோடி என்பதை பார்க்க வேண்டும் என்றார். மக்களவையில் மத்திய அரசுக்கு எதிராக எதிர்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது. 3 நாட்களாக விவாதம் நடைபெற்ற பின் நேற்று பிரதமர் மோடி பதிலுரை நிகழ்த்தினார். அதன் பின் குரல் வாக்கெடுப்பிற்கு தயாரான போது எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்தனர். இதனால் போதிய ஆதரவு இல்லாமல் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. மக்களவையில் பேசிய பிரதமர் மோடி, வடகிழக்கு மாநிலங்கள் இன்று சந்திக்கும் அனைத்து பிரச்சினைக்கும் காங்கிரசே காரணம். வடகிழக்கு மாநிலங்களவை காங்கிரஸ் புறக்கணித்ததன் விளைவை தற்போது அனுபவிக்கிறோம். மணிப்பூர் விவகாரத்தில் எதிர்கட்சிகள் அரசியல் செய்ய நினைக்கிறார்கள். உள்துறை மந்திரி அமித்ஷா புதன்கிழமை மணிப்பூர் குறித்து நீண்ட நேரம் பேசினார். மணிப்பூர் வன்முறையில் தொடர்புடையவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அரசு உறுதியளிக்கிறது. மணிப்பூர் மாநிலம் விரைவில் அமைதியின் ஒளியை காணும். மணிப்பூர் மாநிலம் மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு திரும்பும் என்று மக்களுக்கு உறுதியளிக்கிறேன் என்றார். மேலும் எதிர்கட்சியினருக்கு நாட்டை விட அவர்களது கட்சிதான் முக்கியமாக உள்ளது. எதிர்கட்சியினருக்கு ஏழைகளின் பசியை பற்றி கவலை இல்லை, ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற பசிதான் உள்ளது. எதிர்கட்சியினர் ஒரு நாள் கூட அவையை நடத்தவில்லை. நீங்கள் பொய்யானவர்கள், உங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானமும் பொய்யானது. எங்களை அவைக்கு வரவழைப்பதற்காக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தீர்கள். நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எதிர்கட்சியினர் வெறும் நோபால்களை வீசினர் என கடுமையாக குற்றம் சாட்டினார். நிலவின் தென்பகுதியை ஆராய இந்தியா சந்திரயான் 3 விண்கலத்தை செலுத்தியுள்ளது. தற்போது நிலவின் சுற்றுவட்ட பாதையில் சந்திரயான் 3 உள்ளது. இந்த நிலையில் ரஷ்யா இன்று லூனா 2.5 விண்கலத்தை ராக்கெட் மூலம் ஏவியுள்ளது. சந்திரயான் 3 August 23 களமிறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே தினம்தான் லூனா 2.5 தரையிறங்க இருக்கிறது. ஈக்வடாரில் அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதில் போட்டியிடும் வேட்பாளர் பிரச்சாரத்தை முடித்து காரில் ஏற முயன்ற போது சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக வெளிநாட்டைச் சேர்ந்த 6 பேரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பெண்கள் உலகக்கோப்பை கால்பந்து தொடர் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வருகிறது. இன்று காலை நடைபெற்ற முதல் காலிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் நெதர்லாந்து அணிகள் பலப்பரட்சி நடத்தின. ஆட்ட நேர முடிவில் 2 அணிகளும் தலா 1 கோல் அடித்திருந்தது. இதனால் கூடுதல் நேரம் வழங்கப்பட்டது. அதில் ஸ்பெயின் கோல் அடிக்க அந்த அணி 2-1 என நெதர்லாந்தை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது. சென்னையில் நடைபெற்று வரும் 7வது ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பை ஹாக்கி போட்டியில் இன்று இரவு 8:30 நடைபெறும் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா ஜப்பான் அணிகள் பலப்பரட்சி நடத்துகின்றன. லீக் சுற்று முடிவில் இந்தியா முதல் இடத்தையும் ஜப்பான் 4வது இடத்தையும் பிடித்திருந்தது. 6 மணிக்கு நடைபெறும் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் மலேசியா தென்கொரியா அணிகள் மோதுகின்றன.